ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நிறைய பேர் கேட்டது சார், என் குழந்தை நல்லா படிக்கணும் சார், இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏற்கனவே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது பொதுவாக குழந்தைகள் பார்த்துட்டேன்னா ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள். நான் வாஸ்து ரீதியாக பார்த்துட்டேன்னா ஈசான்ய மூலை குழந்தைகள் படிப்பு இடமாக வைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது வட கிழக்கு வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னேன்னா கன்னி மூலை, கன்னி மூலைன்னு சொன்னால் அதாவது தென்மேற்கில் இருக்கக்கூடிய அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டு வாசல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கிழக்க பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். வாசலை திறந்து வைக்கிறது அதாவது வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாள். கிழக்க பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வந்து தினம் காலையில் கோலம் போட்டுக்கிறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு எழுத்தாப்பில் அதாவது நேராக வீட்டுக்குள்ளே வரும்போது கண்ணாடி அப்படி இல்லைன்னா வெங்கடாஜலபதி சுவாமி படம் வச்சுக்கிறது மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் மகாலட்சுமியினுடைய காசுகள் வச்சிருந்த 108 காசு வச்சுருந்தா 108 காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். காலையில் பால் காய்ச்சல் வழக்கங்கள் இருக்கும். அந்த பால் காய்ச்சல் ஒன்று லேசாக சர்க்கரையோ இல்லை பணக்கல்கண்டோ போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலைன்னா இன்னும் விசேஷமான பழங்கள் கொடுக்கறதாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே பழங்கள் நிறைச்சி வைக்கிறது அதாவது ஃப்ரூட்ஸ் நிறைச்சி வைக்கிறது இன்னும் வீட்டில் சுபீக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்கும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதும் நம்மளை ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது தான் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கிச்சன் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கட்டமாக இருக்கணும். சில வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல் வடிவு அதாவது எல் ஷேப்பில் இருக்கிறது, இந்த இடத்துல எல் ஷேப்பில் இருக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படின்னே சொல்லுவாள். வீட்டில் அதே மாதிரி ஒரு அரிசி எடுத்து போடக்கூடிய படி வச்சுருப்போம். அதில் அரிசியை நினச்சி அன்னபூர்ணியோடைய விக்கிரகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அது கிழக்கு வடக்கை பார்த்து வச்சுக்கிறது அதுவும் சமையல் கட்டில் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கைப்பிடி அரிசின்னு சொல்லுவாள் மகாபெரிவா சொன்னது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டுலாம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக தானத்துக்காக வச்சுருங்க. இப்படி டெய்லி எடுத்து வச்சு ஒரு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்து யாருக்காவது அது தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடெல்லாம் டெய்லி போயின்னு இருக்கு சார், அதுக்கு அகத்திக்கீரை அதே மாதிரி பழங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் 6 மாதத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாரி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பார்த்துட்டோம்னா மாவிளை மாற்றுறது வீட்டில் நிறைய விசேஷங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருமணமே நடக்கிறது இல்லை சார், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றி அந்த வெள்ளி விளக்கில் காமாட்சி அம்பாள் படம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு திருமாங்கல்யம் கட்டி அந்த வெள்ளி விளக்கு ஏற்றி டெய்லி வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக நல்ல திருமண காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். சில வாஸ்து குறிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வீடுகள் வந்து இடித்து கட்டணும், வீடு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி இடித்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்களே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் மகாலட்சுமி படம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வடக்க வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டதுனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஈசான்யம் உள்ளதில் ஒரு ஃபவுண்டெயின் வச்சுக்கிறது அதாவது தண்ணி நிறைச்சி வச்சுக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைச்சி அந்த தண்ணியில் காசு போட்டு வைக்கிறது, அந்த தண்ணி நிறைச்சி அந்த தண்ணியில் பார்த்துட்டோம்னா பூ போட்டு வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு அந்த வீட்டில் ரீதியாக இருக்கக்கூடிய வாஸ்துக்கள் குறைபாடுகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாள். எந்த ரூமில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துருக்கோ அந்த ரூமில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் ஹோமங்கள் பண்ணி அந்த ரூமில் அந்த புண்ணியாகாஜனம்னு சொல்லுவோம், அந்த புண்ணிய தீர்த்த ஆவாஜனம்னு சொல்லுவாள். புண்ணிய தீர்த்தத்தை தெளிக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும். வருஷத்துக்கு 2 முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் நல்ல சுபீக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி படம் ஒரு அலமாரியில் வச்சுட்டு இருப்பாள், அது ரொம்ப நல்லது தான். எதாக இருந்தாலும் கிழக்கில் வடக்க பார்த்து வச்சுக்கிறது வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஸ்ரத்தையாக பக்தியாக சில காரியங்கள் பண்ணிக்கிறது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா குழந்தைகள் நல்லா படிக்கிறதுலேருந்து வீட்டில் செல்வம் வர வரைக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய உங்களுடைய கேள்விக்குண்டான பதில்களை அடுத்தடுத்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாக்கு மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.